ஹலோ விவோஸ் இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னா இப்போது கொரோனாவோட இரண்டாவது அலையின் தாக்கம் இந்தியாவில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்போது இந்தியாவில் மீண்டும் கொரோனாவோட மூன்றாவது அலை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்தியாவில் பல இடங்களில் கொரோனாவை கட்டுப்படுத்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த ஊரடங்கு தொடர்ந்து அமலில் இருந்துச்சுன்னா இன்னும் சில மாதங்களில் இந்த கொரோனா கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் இன்னும் தளர்வுகள் ஏற்படுத்தினா கொரோனாவுக்கான மூன்றாவது அலை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க கொரோனாவுக்கான முதல் அலை இரண்டாவது அலை மற்றும் மூன்றாவது அலை இந்த மூன்றுலையுமே சில சில வித்தியாசங்கள் இருக்கு முதல் அலையில பாதிக்கப்பட்ட பல நபர்கள் விரைவிலேயே குணமடைஞ்சு வந்துட்டாங்க பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு குணமடைஞ்சு வந்தவங்களோட எண்ணிக்கையும் இருந்தது உயிரிழப்போட விகிதம் ரொம்பவே தான் இருந்தது கொரோனாவோட முதல் அலையில யார் யார் உயிரிழந்து போனாங்கன்னா இதர நோய் இருக்கக்கூடியவங்க அதாவது நுரையீரல் பாதிப்பு கல்லீரல் பாதிப்பு இந்த மாதிரி பாதிப்பு இருக்கக்கூடியவங்க தான் கொரோனா தாக்கம் ஏற்பட்ட உடனே இறந்து போயிட்டாங்க மற்றபடி உடல் ஆரோக்கியத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் விரைவிலேயே கொரோனாவிலிருந்து குணமடைஞ்சு வந்துட்டாங்க கொரோனாவோட முதல் அலையில முக்கியமாக வயதான நபர்கள் மட்டும்தான் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில் கொரோனாவோட இரண்டாவது அலை தாக்கம் வந்தது முதல் அலையை காட்டிலும் இந்த இரண்டாவது அலை ரொம்ப ரொம்ப மோசமானதா இருந்தது முதல் அலையில கூட வயதான நபர்கள் மட்டும்தான் கொரோனாவால் பாதிக்கப்பட்டாங்க ஆனால் இந்த இரண்டாவது காலையில் இளைஞர்கள் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க சிறு குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதர நோய் இருக்கக்கூடியவங்க தான் முதல் அலையில் இறந்தாங்க ஆனால் இந்த இரண்டாவது காலையில் நோய் இல்லாத ஆரோக்கியமானவர்கள் கூட கொரோனா தாக்கம் ஏற்பட்ட உடனே உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இந்த விஷயமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இப்போ கொரோனாவோட மூன்றாவது அலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க ஏற்கனவே சில நாடுகள் இந்த மூன்றாவது அலை வந்துருச்சு அமெரிக்காவில் பல மக்கள் இதால பாதிக்கப்பட்டாங்க இந்த மூன்றாவது அலையில் பாதிப்பு எப்படி இருக்கும்னா சிறு குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுவாங்களாம் அமெரிக்காவில் ஏற்கனவே இருபத்தி ரெண்டு சதவீதம் குழந்தைகள் பாதிக்கப்பட்ட நிலைமையில இந்தியாவிலையும் இந்த மூன்றாவது ஏற்பட்ட உடனே குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா கொரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா முதல்ல கொரோனா நோயாளிகளுக்கும் வயதான நபர்களுக்கும் தான் இந்த கொரோனா தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டது அதுக்கப்புறமா நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு கொரோனா தடுப்பு மருந்து செலுத்த அப்படின்னு சொல்லிட்டாங்க நாற்பத்தி ஐந்து வயதுக்கு கீழ் உள்ள நபர்களுக்கு கொரோனா தடுப்பு மருந்து செலுத்தப்படாமல் இருந்தது சமீபத்தில் தான் இந்திய அரசாங்கம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கும் கொரோனா தடுப்பு மருந்து போடலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாங்க இந்த நிலைமையில் இன்னும் சிறு குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு கொரோனா தடுப்பு மருந்து போடாமல் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைவாக இருக்கு அதனால கொரோனாவோட மூன்றாவது அலையில் குழந்தைகளுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க அதனால குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரையும் அனைவருக்குமே இந்த கொரோனா தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டால் மட்டும்தான் அனைவருக்கும் மே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அதனால குழந்தைகளையும் காக்க முடியும் பெரியவர்களையும் காக்க முடியும் யாருமே கொரோனாவால் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் பண்ணுங்க நன்றி வணக்கம்